ஒரு அழகான அடர்த்தியான காட்டுல ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களோட ஒரே குழந்தை பியூட்டியோட வாழ்ந்து வந்தாங்க. ராணா குருவி அந்த காட்டுல ஜம்ஜம் பறவை கிட்ட மரம் வெட்டுற வேலை பார்த்தது. அந்த காட்டுல உள்ள காஞ்ச மரங்களை எல்லாம் வெட்டி விறகாக்குறதுதான் ராணா குருவியோட வேலை. இந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களோட குடும்பத்திரமும் சிக்கனமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராணா குருவி வேலைக்கு கிளம்பி போறப்ப சோனா குருவி இப்படி சொல்லுச்சு, பியூட்டியோட அப்பா நவம்பர் மாசம் வந்துருச்சு, குளிரும் அதிகமாயிடுச்சு, நம்ம பொண்ணு பியூட்டிக்கு எப்படியாவது ஒரு ஸ்வெட்டர் வாங்கி ஆகணும். சோனா, நானும் இத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஓனர் கிட்ட 100 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி எப்படியாவது ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். இத கேட்ட பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமாகி தாவி போய் தன்னோட அப்பா மேல ஏறிக்கிச்சு. அப்பா அப்பா, இன்னைக்கு நீங்க வரும்போது எனக்கு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வருவீங்க தானே? ஆமான் சொல்லும், வரும்போது என்னோட பியூட்டிக்கு கண்டிப்பா ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு வந்துருவேன். அப்பா, எனக்கு ஸ்வெட்டர் வாங்கும் போது ரெட் கலர் வாங்கிட்டு வாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பியூட்டி, உனக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதே கலர்ல வாங்கிக்கிட்டு வரேன். பியூட்டியோட அப்பா, 100 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டா உங்க ஓனர் கொடுக்கறாரோ என்னவோ எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தாங்க, என் கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க. உங்க ஓனர் 50 ரூபாய் கொடுத்தா கூட இந்த பணத்தையும் வச்சு எப்படியாவது ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்துருங்க. பியூட்டி இன்னைக்கு ஸ்வெட்டர் வரணும்னு ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா, நீங்க வாங்கிட்டு வரலன்னா அவன் ஏமாந்துருவா. பிறகு சோனா கொடுத்த பணத்தை வாங்கிட்ட ராணா குருவி தன்னோட வேலைக்கு பறந்து போச்சு. இப்படி வேலைக்கு போன ராணா குருவி மத்தியானம் வரைக்கும் கடுமையா வேலை செஞ்சது. பிறகு மத்தியானத்துக்கு அப்புறம் தன்னோட ஓனரை பார்த்து 100 ரூபாய் பணத்தை கடனா கேட்க போச்சு. சார், குளிர்காலம் ஆரம்பிச்சதால என் பொண்ணு குளிர்ல ரொம்பவும் கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு போகணும். அதனால ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, அந்த பணத்தை என்னோட சம்பளத்துல பிடிச்சுக்கோங்க. ராணா, என்னப்பா நீ இந்த சமயத்துல வந்து பணம் கேக்குற, அதுவும் குழந்தைக்கு ஸ்வெட்டர் வாங்கணும்னு வேற சொல்ற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்கிட்ட இருந்து மரம் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் நாளைக்கு தான் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உனக்கு நாளைக்கு நான் கண்டிப்பா பணம் தரேன். அப்புறம் அந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கூட தர வேண்டாம். உன்னோட குழந்தைக்கு என்னோட அன்பளிப்பா இருக்கட்டும். ஜம்ஜம் இப்படி சொன்ன உடனே என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாத ராணா குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன ராணா குருவி வழியில ஒரு மரத்து மேல உட்காந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. சோனா கொடுத்த 50 ரூபாய்க்கு ஸ்வெட்டர் கண்டிப்பா வாங்க முடியாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பியூட்டி வேற நான் ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு வருவேன்னு ரொம்பவும் ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. என் குழந்தையோட இந்த சின்ன ஆசைய கூட என்னால நிறைவேற்ற முடியல. இப்படி நினைச்ச ராணா குருவியோட கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இந்த சமயத்துலதான் வானத்துல இருந்து ஒரு சிவப்பு கலர் ஸ்வெட்டர் கீழே விழுந்தது. இப்படி ஸ்வெட்டர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே ராணா குருவி அந்த ஸ்வெட்டர் பக்கத்துல போய் உட்கார்ந்தது. ராணா குருவியும் ஸ்வெட்டரை யார் கீழே போட்டதுன்னு சுத்தியும் முத்தியும் பார்த்தது. ஆனா யாருமே அங்க இல்ல. கடவுளே, என் பொண்ணுக்கு ஸ்வெட்டர் கிடைச்சிடுச்சு, அதுவும் அவ ஆசைப்பட்ட சிகப்பு கலர்லயே கிடைச்சிருக்கு. உனக்கு நன்றி கடவுளே, ரொம்பவும் நன்றி. இப்படி சொன்ன ராணா குருவி அந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா பறந்து வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ராணா குருவி கீழே கடந்த ஒரு ஸ்வெட்டர் எடுத்துட்டு போறத பாத்துட்டாங்க. காலுஜி, அங்க பாத்தீங்களா, ராணா குருவி கீழே கடந்து ஒரு புது ஸ்வெட்டரை தூக்கிட்டு போகுது. ஆமாம் கோரி, நானும் பார்த்தேன். ஸ்வெட்டர் சைஸ பார்த்தா சின்ன குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது யார் ஸ்வெட்டர்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நாம அந்த ஸ்வெட்டரை எடுத்து நம்ம பையன் ஜக்குவுக்கு கொடுத்துருக்கலாம். காலுஜி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்ப நாம ராணா குருவி வீட்டுக்கு போறோம். அந்த ஸ்வெட்டர் நம்மளதுன்னு பொய் சொல்லி வாங்கிக்கிட்டு வந்து நம்ம பையன் ஜக்குவுக்கு போடுறோம். கோரி, உன்னோட மூளை இப்படி வேலை செய்யற வரைக்கும் ராணா குருவின்னு இல்ல, அந்த கடவுளே வந்தா கூட அவரையும் நாம ஏமாத்திடலாம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு ராணா குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணா குருவி இப்படி ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே அத பாத்துட்டு பியூட்டி ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு. பியூட்டி அந்த ஸ்வெட்டரை தன் கையில வாங்கிட்டு துள்ளி துள்ளி குதிச்சது.
பியூட்டியோட அப்பா, ஓனர் நீங்க கேட்ட உடனே பணம் கடனா கொடுத்துட்டாரா? இந்த ஸ்வெட்டரை என்ன விலைக்கு வாங்கினீங்க? சோனா குருவி இப்படி கேட்ட உடனே ராணா குருவி நடந்த எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. இந்த சமயத்துல காணுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுக்குள்ள போனாங்க. என்ன ராணா, கீழே ஒரு பொருள் கடந்தா அது யாருது என்னன்னு விசாரிக்கிறது இல்லையா? நேரா தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவியா? திடீர்னு கோரிக்காகம் இப்படி வந்து கேட்ட உடனே ராணா குருவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. கோரி அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாரு சோனா, நானும் கோரியும் மார்க்கெட்டுக்கு போய் எங்க பையன் ஜக்குவுக்கு ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல நாங்க வச்சிருந்த ஸ்வெட்டர் கீழே விழுந்துருச்சு. சரி, கீழே விழுந்த ஸ்வெட்டரை எடுக்கலாம்னு நாங்க திரும்பி வந்து பாக்குறப்ப அவசர அவசரமா இந்த ராணா ஸ்வெட்டரை தூக்கிட்டு திருட்டுத்தனமா வீட்டுக்கு வந்துருச்சு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, இந்த ஸ்வெட்டர் உங்களோடது கிடையாது. இந்த ஸ்வெட்டர் கீழே விழுந்தப்ப நான் நல்லா தேடி பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. நான் கீழே கடந்த ஸ்வெட்டரை எடுத்துட்டு வர்றத பார்த்த நீங்க இப்படி ஒரு பொய் சொல்றீங்க. இங்க பாரு ராணா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் மறுவார்த்தை பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. மரியாதையா சொல்றேன், இந்த ஸ்வெட்டரை எங்க கிட்ட கொடுத்துரு. இதுக்கு மேலயும் இந்த காகங்கள் கிட்ட பேசினா சண்டை தான் வரும்னு தெரிஞ்ச சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி, தயவு செய்து அந்த ஸ்வெட்டரை அவங்க கிட்ட கொடுத்துரு. இந்த ஸ்வெட்டர் நமக்கு வேண்டாம், அப்பா உனக்கு வேற ஸ்வெட்டர் வாங்கி கொடுப்பாங்க. முடியாது, இந்த ஸ்வெட்டரை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த ரெட் கலர் ஸ்வெட்டர் என்னோடது. என்னமோ காசு கொடுத்து வாங்கின மாதிரி என்னோடது என்னோடதுன்னு சொல்றத பாத்தீங்களா? என்ன காலேஜி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அத பிடுங்கிக்கிட்டு வாங்க. ஜக்கு வேற வீட்டுல ஸ்வெட்டர் வாங்க போன அம்மா அப்பாவை இன்னும் காணமேனு தேடிக்கிட்டு இருப்பான். கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் பியூட்டி கையில இருந்த அந்த ஸ்வெட்டரை பிடுங்கிட்டு பறந்து போயிடுச்சு. அம்மா, என்னோட ஸ்வெட்டரை பிடுங்கிக்கிட்டு போறாங்க, அம்மா அத வாங்கி கொடுங்க. பாவம் பியூட்டி இப்படி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. ஜக்கு, இந்தா இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோ. அம்மா, எனக்கு இந்த ஸ்வெட்டர் ரொம்பவும் பிடிச்சிருக்கு, இதோ இப்பவே போட்டுக்கறேன். இப்படி சொன்ன ஜக்கு உடனே அந்த ஸ்வெட்டரை எடுத்து போட்டுக்கிட்டான். அழுச்சி, இங்க பாத்தீங்களா, நம்ம பையனை அளவு எடுத்து தச்ச மாதிரி அவ்வளவு கரெக்டா இருக்கு. அம்மா அம்மா, இந்த ஸ்வெட்டர் விலை ரொம்பவும் அதிகமா இருக்கும் போல இருக்கே, இத வாங்கறதுக்கு உங்களுக்கு ஏதுமா பணம்? ஜக்கு, நாங்க எந்த பொருளை என்னைக்கிடா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம்? அடுத்தவங்களை ஏமாத்தி பிடுங்கினதுதான் இது. பிறகு கோரிக்காக நடந்தது எல்லாத்தையும் தான் பையன் ஜக்கு கிட்ட சொல்லுச்சு. அம்மா, நல்ல வேலை நீங்க மட்டும் ராணா அங்கிள் அந்த ஸ்வெட்டரை எடுத்துக்கிட்டு போறத பாக்கலன்னா இந்நேரம் இந்த ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சிருக்காது, பியூட்டிக்கு கிடைச்சிருக்கும். சரி சரி ஜக்கு, ஸ்வெட்டரை கைட்டி வை, ராத்திரி போட்டுக்கலாம். அம்மா அம்மா, ஒரே ஒரு தடவை நதிக்கரைக்கு போய் என்னோட நண்பர்கள் கிட்ட இந்த ஸ்வெட்டரை காமிச்சிட்டு வந்துடுறேன். டேய் பீம், என்னடா இது, இப்பதான் புதுசா ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து போட்டு அனுப்பிவிட்டேன், இப்ப ஸ்வெட்டர் இல்லாம வந்து நிக்கிற, ஸ்வெட்டர் எங்கடா? அம்மா, ஸ்வெட்டர் போட்ட உடனே ரொம்பவும் வேர்த்துச்சு, அதனால கழட்டி வச்சிருந்தேன், ஆனா அந்த ஸ்வெட்டர் வர வழியில இங்கேயோ விழுந்துருச்சு. அடப்பாவி, 300 ரூபாய் கொடுத்து வாங்கின ஸ்வெட்டர் அது. சரி சரி, எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஆத்தங்கரைக்கு மேல பறந்து வர்றப்பதாமா விழுந்துச்சு. சரி, நீ இந்த கோட்லயே பத்திரமா இரு, அம்மா போய் அந்த ஸ்வெட்டரை எடுத்துக்கிட்டு வரேன். என்ன ராணா, உன் குழந்தை எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா? தன்னோட ஓனர் வீடு தேடி வந்ததை பார்த்த ராணா குருவிக்கும் சோனா குருவிக்கும் எதுவுமே புரியல. வாங்க சார் வாங்க, என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, உன் பொண்ணுக்கு ஸ்வெட்டர் வாங்கணும்னு ராணா என்கிட்ட பணம் கேட்டப்ப என்கிட்ட பணம் இல்ல, இப்பதான் பணம் வந்துச்சு. ராணா தேவையில்லாம என்கிட்ட இது வரைக்கும் அட்வான்ஸ் கேட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவன் கேட்டு நான் இல்லன்னு சொன்னதால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் பணம் வந்த உடனே கடைக்கு போய் உன் பொண்ணுக்கு நான் ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு ஜம்ஜம் பறவை ஒரு ஸ்வெட்டர் எடுத்து கொடுத்தது. என்ன ஆச்சரியம், பியூட்டி எந்த ரெட் கலர் விரும்பி கேட்டாலும் அதே ரெட் கலர்ல தான் அந்த ஸ்வெட்டர் இருந்தது. பிறகு பியூட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த ரெட் கலர் ஸ்வெட்டரை எடுத்துக்கிட்டா. இப்படி ஜம்ஜம் கிட்ட இருந்து வாங்கின ஸ்வெட்டரை பியூட்டி உடனே போட்டுக்கிட்டா. அந்த ஸ்வெட்டர் பியூட்டிக்கு ரொம்பவும் அழகா இருந்தது. அதை பார்த்த ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஜக்கு, இந்த ஸ்வெட்டர் ஏது, ரொம்பவும் அழகா இருக்கு.
நீ ஏதுன்னு கேக்கறத பார்த்தா எங்க அப்பா அம்மா எனக்கு என்னவோ இத திருடி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்த மாதிரில இருக்கு. ஐயோ ஜக்கு, நான் அப்படி எல்லாம் கேக்கல, சாதாரணமா தான் கேட்டேன். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக வாங்கிக்கிட்டு வந்தது இது. இதோட விலை 300 ரூபாய். அந்த சமயம் நதிக்கரைக்கு வந்த கழுகு இப்படி பேச ஆரம்பிச்சது. தம்பி, நீங்க சொன்ன விலை என்னவோ சரியாதான் இருக்கு, ஆனா அதை வாங்கினது நான் தான், உங்க அப்பா அம்மா இல்ல. சீக்கிரமா இந்த சொற்ற கைட்டி கொடு, நான் என் குழந்தைய தனியா கூட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். கழுகக்கா இப்படி சொல்ல நண்பர்கள் முன்னாடி ஜக்குவுக்கு ரொம்பவும் அவமானமா இருந்தது. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மை ஆயிடும்னு அம்மாவும் அப்பாவும் சொல்லிருக்காங்க. இந்த சமயத்துல நாம அதையே ஃபாலோ பண்ணுவோம். இல்ல கழுகாண்டி, நீங்க பொய் சொல்றீங்க, இது எனக்காக எங்க அம்மா அப்பா வாங்கினது. இங்க பாரு, கீழே கடந்த ஸ்வெட்டர் எடுத்து நீ போட்டதே தப்பு. அதுலயும் இந்த ஸ்வெட்டர் உன்னோட அப்பா அம்மா வாங்கினதுன்னு இப்ப சொல்ற பாரு, அது பெரிய தப்பு. ஜக்கு, நீ எங்க கிட்ட பொய் சொன்னியா? இந்த ஸ்வெட்டர் கீழே கடந்து எடுத்ததா? இல்ல, இந்த கழுகாண்டி தான் பொய் சொல்றாங்க. இப்படி பொய் சொல்லி என்னோட ஸ்வெட்டரை எடுத்துக்கிட்டு போக பாக்குறாங்க. இத கேட்ட உடனே கழுகாக்காக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. ஜக்கு மேல பாஞ்சி அவன் அடிக்க ஆரம்பிச்சது. பிறகு ஜக்கு கிட்ட இருந்து அந்த ஸ்வெட்டரை கழட்டி எடுத்துக்கிட்ட கழுகாக்கா தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. பாவம் ஜக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வர அடிபட்டு கீழே கிடந்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட காலுக்காகவும் கொரிக்காகவும் அங்க வந்தாங்க. காலுஜி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணி செஞ்சாலும் கடைசிய தண்டனை நமக்கு தான் கிடைக்குது. கோரி, நாம என்ன மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கா பிளான் பண்றோம்? அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு தானே பிளான் பண்றோம்? அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசியா இப்படிதான் தண்டனை கிடைக்கும் போல இருக்கு.